உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, சேலம் மணியனூர் வளர்ப்பு பிராணிகளுக்கான சந்தை வீடியோ தான் பார்க்க போகிறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வாரம் மணியனூர் சந்தை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சுமாராக தாங்க இருந்தது. புதிய ப்ரீடர்ஸ் யாருமே அதிகம் வரலைங்க. எப்பயும் போலவே நம்ம ஷாப் வச்சுருக்கிறவங்க அவங்க தான் வந்திருந்தாங்க. இவங்க ஒருத்தர் புதுசாக கொண்டு வந்திருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா இந்த காக்டெயில் வந்து ப்ரீடிங் பேர்ன்னு சொன்னாங்க. 2500 ரூபாங்கிற விலையில் கொடுக்கலானா அப்படின்னு சொல்லி நமக்கு சொன்னாங்க. அதுக்கடுத்து லவ் பேர்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 300 ரூபாங்கிற விலையில் கொடுக்கலாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு காக்டெயில் 2500 பரவாயில்லன்னு தான் தோணுது. லூட்டினோலாம் இருக்குது. அவங்க சொல்கிற விலை 2500 கூட கண்டிப்பாக வந்து கொஞ்சம் விலை குறைச்சி கூட கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து இந்த லேப் குட்டி வந்து பார்த்திங்கன்னா மேல் வந்து 5000 ரூபாயும் ஃபீமேல் வந்து 4000 ரூபாங்கிற விலையில் கொடுக்கலாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சொல்கிற விலை அந்த விலையாக இருந்தாலும் கண்டிப்பாக விலை குறைச்சி கொடுப்பாங்க. இவங்ககிட்ட வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிறையா டாக்ஸ் எல்லாமே இருக்குனாங்க. நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க, லேபர் டாக் அப்படின்னு போட்டு அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாங்க. அதுக்கடுத்து நம்மளுடைய மல்லூர் ஃபேன்சி ஃபார்ம் அவங்க எப்பயுமே கொண்டு வர மாதிரியே நிறைய புறாக்கள் கொண்டு வந்திருந்தாங்க. அனைத்து வகையான ஃபேன்சி புறாக்களுமே இவங்கக்கிட்ட இருந்ததுங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இந்த வாரம் இன்னொரு சிறப்பு என்னென்னா, இன்னும் 200 ரூபாய் குறைச்சிட்டாங்க. 700 ரூபாயில் கொடுத்துட்டு இருந்தது, இன்றைக்கி 500 ரூபாங்கிற விலைக்கு குறைச்சிக்கிட்டாங்க. 500 ல் இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் இவங்கக்கிட்ட ஃபேன்சி புறாக்கள் இருக்குதுங்க. லகான்லாம் வந்து பார்த்திங்கன்னா 500 ரூபாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். அதாவது சிக்கு ப்ரீடிங் பேர் வாங்கினீங்கன்னா 1000 ரூபாங்கிற விலையில் கொடுக்கலான்னா அப்படின்னாங்க. அதே போல் டெய்ல் மார்க்குமே வந்து 1000 ரூபாய்க்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தவுடால் வந்து இருந்தது, அதுவும் வந்து ஜோடி வந்து 400 ரூபாங்கிற விலையில் கொடுக்கலாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்களில் யாருக்காவது இவங்கக்கிட்ட ஃபேன்சி ப்ராக்களோ இல்லை நாட்டு தவுடால் அது வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இவங்களுடைய நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேங்க, மல்லூர் ஃபேன்சி ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம் நண்பர்களே. புறாக்கள்லாம் நல்லா ஆக்டிவாக இருந்தது. எனக்கு இந்த ஷாட்டின் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே போல் வந்து நம்மளுடைய முனிராஜ் கடைக்கு நான் போயிருந்தப்போ அவரும் நிறையா வந்து பேர்ட்ஸுக்கெல்லாம் வச்சுருந்தாருங்க. இந்த ஆப்பிரிக்கன் பேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1500 ரூபாங்கிற விலையில் கொடுக்கலானா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. லவ் பேர்ட்ஸு 300-350 விலையில் கொடுத்துட்ருக்குறேனா அப்படின்னாங்க. ரெட்டையாக இருந்துச்சுன்னா 350 ரூபாய்க்கு கொடுக்கலானா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. லவ் பேர்ட்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி பிஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா 300-350 இந்த விலையில் கொடுத்துட்ருக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. பிஞ்சஸ் பார்த்திங்கன்னா இப்போ யார்கிட்ட அதிகம் காணாங்க, ஏன்னா வரல. நம்ம பார்த்த வரைக்குமே வந்து இவர் மட்டும்தான் இப்போ கொண்டு வந்திருந்தார். அதனால் 350 ரூபா வரைக்கும் விலை போகுதுண்ணா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஒன் டே ஆஃபரில் கொடுக்கலாம் அப்படின்னாங்க. உங்களில் யாருக்காவது இவர்கிட்ட பிஞ்சஸ்ஸு முயல் இல்லை புறாக்கள்லாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முனிராஜுங்கிற பேரில் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அவங்க நம்பர் கொடுத்துருக்கேங்க. அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம் நண்பர்களே. டெய்ல் மார்க்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. விலை ரொம்ப குறைச்சி கொடுக்கறதுல நம்மளுடைய மணியனூர் சந்தையில் முனிராஜும் ஒருத்தருங்க. நல்ல புறாக்களாக விலை நல்லா அதிரடி குறைச்சி கொடுப்பாரு. அதே போல் வந்து சாதா புறாவும் இருக்குது, எல்லா புறாக்களும் கலந்துருக்குது. அது வந்து 400 ரூபாங்கிற விலையில் கொடுக்கலானா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஜோடி தவிடாலில் இருந்துச்சு. அதே போல் இந்த கினிபிக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஜோடியாக வந்து வெறும் 400 ரூபாங்கிற விலையில் கொடுக்கலானா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. நல்லா இருந்தது. ப்ரீடிங் பேர் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க. ஏன்னா ஒரு 4 என்பது தான் இருந்ததுங்க. நம்மளுடைய மணியனூர் வளர்ப்பு பிராணிகளுக்கான சந்தை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலை 6 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் செயல்படும் நண்பர்களே. நீங்கள் புறாக்களோ இல்லை பேர்ட்ஸுகள் ஏதாவது வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 7 மணிக்கு வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் நண்பர்களே. இந்த ஃபேன்சி கோழிகள்லாம் வந்து முனிராஜா அவங்கக்கிட்ட தான் இருந்ததுங்க. ஜோடி வந்து 3000-4000 ரெண்டு ஜோடி வச்சுருந்தாங்க. அது போன வாரமே வந்திருந்தது, இப்போயும் வந்திருந்தது சேல் ஆகாதனால. அதே போல் முயல் வந்து பார்த்திங்கன்னா ஜோடி வந்து 500 ரூபாயிலிருந்து 800 ரூபா வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்குதுன்னா அப்படிங்கிற தகவல் சொன்னாங்க. குட்டிகளாக இருந்துச்சுன்னா 500 ரூபாங்கிற வழியில் எடுக்கலாங்க. இந்த ஆப்பிரிக்கன்லாம் வந்து பரவாயில்லன்னு தான் நினைக்கிறேன். ஜோடி வந்து 1500 ரூபாய்க்கு ப்ரீடிங் பேர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அடுத்ததாக நான் போன கடை வந்து பார்த்திங்கன்னா கண்ணண்ணா பெட் ஷாப், அவங்க கடைக்கு போயிருந்தாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா புறாக்கள் கம்மியாக தான் கொண்டு வந்திருந்தாங்க. விலைகள் வந்து எப்பயும் போல தான், 800 ரூபாயிலிருந்து ஜோடி கொடுக்கலானா அப்படின்னாங்க. எது வேணாலும் எடுத்துக்கலாம், பீஸ் வந்து 400 ரூபாங்கிற விலையில் கூட கொடுக்குறேனா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அல்மண்டு இதெல்லாமே நல்லா இருந்தது. யார் வாங்கினாலுமே வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் மட்டும் தயவுசெய்து வாங்காதீங்க. உங்களுக்கு தேவையான பறவைகளை வந்து நீங்களே நேரில் வந்து
வந்து பார்த்து வாங்கிக்கங்க. ஏன்னா நான் பல முறை ஒவ்வொருத்தருமே சொல்லிகிட்டே இருக்கேன், டிரான்ஸ்போர்ட் பண்ணி விடுங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் பார்க்குற பறவைகள் எப்படி இருக்குது என்னங்கிறத தெரியாது. அதனால் டிரான்ஸ்போர்ட் வந்து பண்ணுறதோட நீங்களே நேரில் வந்து வாங்கிக்கங்க நண்பர்களே. புறாக்கள்லாம் நல்லாயிருக்கும், அதே சமயம் விலைகளும் குறைச்சி கொடுக்குறாங்க. நீங்கள் நேரில் வந்து வாங்கிக்கிறது எனக்கு ரொம்ப பெஸ்ட்டுன்னு தோணுது. இந்த கன்னியாஸ்திரி வந்து கிராஸுங்க, ஜோடி வந்து 1000 ரூபான விலையில் தரலாம்ண்ணா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. உங்களில் யாருக்காவது இவர்கிட்ட பறவைகள் புறாக்கள்லாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்ணன் பெட் ஷாப் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நம்பர் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேங்க. அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டு வந்து எப்போ வரலாம் என்னன்னு கேட்டு வாங்கிக்கங்க. எந்த வளர்ப்பு பிராணிகளும் நீங்கள் வாங்கினாலும் சரிங்க, நேரில் பார்த்து வந்து வாங்குறது தான் மிக சிறந்ததுங்க. ஏன்னா நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட்லேயே வாங்காதீங்க, நேரில் வந்து நீங்கள் வாங்குறது தான் ரொம்ப சிறந்ததுங்க. ஏன்னா நீங்கள் பார்த்த பறவைகளை நீங்களே வந்து வாங்கிக்கலாங்க, அதுக்கு தான் நான் சொல்கிறேன். நம்மளுடைய மணியனூர் வளர்ப்பு பிராணிகளுக்கான சந்தை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலையும் நடக்குதுங்க. அதுக்கடுத்து நான் போனது வந்து பார்த்திங்கன்னா அப்பாஸ் அவங்களுடைய கடைக்கு நான் போயிருந்தேங்க. அவர் எப்பயும் போல் சாம்பிளுக்காக ஒவ்வொரு ஜோடி ரெண்டு ஜோடி வந்து தனது கூண்டில் கொண்டு வந்திருந்தாருங்க. இவர் வீட்டில் அனைத்து வகையான புறாக்களுமே வந்து நல்ல லைனேஜான புறாக்களே இவர்கிட்ட இருக்குதுங்க. அதுவும் குறிப்பாக வந்து கரணம், தவடால், நாட்டு இந்த மாதிரி புறாக்களில் நல்ல லைனேஜ் புறாக்கள் வேணும் அப்படிங்கிறவங்க இவரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நல்ல புறாக்களாக இவர்கிட்ட இருக்குதுங்க, வாங்கிக்கலாம் நண்பர்களே. இவருடைய நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அப்பாஸ் அப்படிங்கிற பேரில் நான் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி புறாக்கள் அதாவது ரேஸ் புறாக்கள்லாம் வேணுங்கிறவங்க வாங்கி கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் நண்பர்களே. இவர்கிட்ட புறா மட்டும்தான் இருக்குமா அப்படின்னா இல்லைங்க, அனைத்து வகையான வளர்ப்பு பிராணிகளும் இவர்கிட்ட இருக்குங்க. வேணுங்கிறவங்க நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம் நண்பர்களே. இந்த வாரம் சந்தைக்கு நான் ஏன் போனேனே ஆகிப்போச்சுங்க, ஏன்னா அந்தளவுக்கு மோசமாக இருந்தது, ரொம்ப கூட்டமும் இல்லைங்க. அதே சமயம் புதிய வரவு நிறையா வரும் அப்படின்னு எதிர்பார்த்தேன், இந்த வாரம் அதுவும் வரலை. காரணம் என்னங்கிறத தெரியல, பார்க்கலாம் இந்த வாரம் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஏன்னா ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் பனி வந்து அதிகமாக பிடிக்கிறதுனால பேர்ட்ஸுகளுக்கு நோய் வர வாய்ப்பு இருக்கிறதுனால அதுக்காக கூட கொண்டு வராமல் கூட இருந்திருக்கலாம், நோய் ஏதாவது இருந்திருக்கலாம். அதே சமயம் நன்றாக சரி செஞ்சுட்டு கூட வர வாரம் கூட கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இந்த வாரம் பார்க்கலாங்க எவ்வளோ வருது அப்படின்ட்டு. அதுக்கடுத்ததாக நான் போனது வந்து பார்த்திங்கன்னா வேலெண்ணெய் கடையில் இருந்ததுங்க. இந்த ஃபேன்சி கோழியெலாம் ஒரு 2 ஜோடி இருந்ததுங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. விலைகள் அண்ணங்கிட்ட நான் எப்பயும் கேட்கல, எப்பயும் போல தான் விலைகள் வந்து நல்லா அனுசரிசிக்கு கொடுக்கக்கூடியவருங்க நான் வேலைன்ன. உங்களில் யாருக்காவது இவர்கிட்ட புறாக்களோ இல்லை ஃபேன்சி கோழிகளோ இல்லை பேர்ட்ஸுகளோ வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இவருடைய நம்பர் வேலைன்னு போட்டு அந்த நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டு வந்து வாங்கிட்டு போகலாம் நண்பர்களே. நேரில் வந்து வாங்குறது தான் ரொம்ப சிறந்தது நண்பர்களே. இவர்கிட்ட அண்ணங்கிட்ட பார்த்திங்கன்னா 2 பெட் ஷாப் இருக்குது, ரெண்டுலேயுமே நிறைய புறாக்களுமே சரி அதே போல் வளர்ப்பு பிராணிகள் அனைத்துமே இவர்கிட்ட இருக்குதுங்க. அண்ணன் நல்லா விலைகளை வந்து அனுசரித்து தரக்கூடியவர் தாங்க. இவருடைய பெட் ஷாப் ரிவ்யூ வந்து நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோங்க, அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க. மீண்டும் வந்து ஒரு முறை எடுக்க சொல்லியிருக்காருங்க, இப்போ புதுசாக நிறையா வந்திருக்குதுன்னு. மீண்டும் வந்து நான் வீடியோ எடுத்து அப்லோடு செய்கிறேன் நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் புதிய வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். உங்கள் பாஸ்கர்.